அப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இந்த வீட்ல அந்த உணர்ச்சிகள் அந்த இது சொல்லிட்டு அந்த நம்ம வந்த ஜேர்னி வீடியோ பார்க்கலாம். சோ இந்த பிக் பாஸ் ஸ்டார்டிங் அந்த ட்ரோன் கேமரால இருந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போறது ஹவுஸ்மேட் சென்ட்ரி அவர் தான் காமிச்சாங்க. இதுல ஒரு தனித்துவம் என்னன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் வச்சு அழகா காமிச்சாங்க. இனிஷியலா இருக்கட்டும் அனிதா அண்ட் நிருப்போட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங
எவ்வளவு மெமரபிளா இருந்தது அவங்க ஃபீல் பண்ணாங்க. அடுத்து நம்ம வனிதா பாலாஜி ரிலேஷன்ஷிப், எனக்காக வெளியே நிப்பான் பாலாஜி, அந்த டயலாக். அடுத்து பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஜூலி அண்ட் அபிராமி ரிலேஷன்ஷிப். சோ அவங்க வந்து என்னோட ஏஞ்சல் இவங்க, என்னோட ஏஞ்சல் இவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பாராட்டுறேன், சிம்பு பாராட்டினது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அபிநய இது சாரி நம்ம நிருப்பு ஸ்ருதி அந்த லவ் சீன் எல்லாம் காமிச்சு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சு, அந்த கலாட்டா பண்ண நிருப் கலாட்டா பண்ணதா இருக்கட்டும். ஸோ இந்த இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாலாஜி அண்ணன் அந்த ஸ்னேகன் ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோவை போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட் ஆகும்போது என் அப்பனை விட்டு போறேன்றது அந்த எமோஷனல் மூமெண்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஒண்ணுமே அது நீங்க அந்த வீடியோ பார்த்து யாரும் அதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண் கலங்காம யாருமே இருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட், அந்த அளவுக்கு எமோஷனலா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ரிலேஷன்ஷிப்பும் கொடுத்துட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஷாரிக்கு ஸோ எல்லாம் மிஸ் பண்ண ரிலேஷன்ஷிப்லாம் காமிச்சாங்க. கடைசியா வந்து அந்த பாலா விசஸ் தாமரை ரிலேஷன்ஷிப் காமிக்கும் போது அம்மா அம்மா சாங் போட்டு, ஸோ அந்த சேட் மியூசிக்ல காமிக்கும் போது அது அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ்ல இருந்தது. ஸோ ஓவராலாம் அந்த பிக் பாஸ் வீடியோ காமிச்சு, ஆனால் எடிட்டருக்கு பாராட்டணும், ஸோ அந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்து இது பண்றது. ஸோ யார் யார் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதுக்கான லிங்க், அதுக்கான சேனல் லிங்க் நான் நாளைக்கு தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.